Friends, இன்னைக்கு நாம காஞ்ச மிளகா chicken dry roast பண்ண போறோம். அதுக்கு chicken வேணும். Chicken நான் வந்து ஒரு 800 கிராம் chicken இப்படி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணி. வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணது. தக்காளி ரெண்டு. பட்டை வகைகள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நான் இதல போட்டுக்கல. அதே அளவுக்கு ரெண்டு ரெண்டு வச்சு பட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து நான் இன்னைக்கு 10 தான் எடுத்துக்கேன் உங்களுக்கு நிறைய சேர்க்கணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க மிளகு 1 டீஸ்பூன் இப்படி நுணுக்கி வெச்சுக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் வேணும் காஞ்ச மிளகாய் சேர்க்கறதனால chili powder வந்து பாத்து சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரி chili powder எடுத்துக்கேன் பாத்து சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் அப்புறம் கறிவேப்பிலை எண்ணெய் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு வந்து ஒரு pan heat பண்ணிடுங்க ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை வகைகள்லாம் அதல சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா ரோஸ்ட் ആയി வந்ததும் நம்ம காஞ்ச மிளகாய் வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துறலாம் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ആയി வரும்போது அதல 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போணும் போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்துறலாம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிறத தக்காளியும் அதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலா தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வரணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு தக்காளி வேகட்டும் இப்போ தக்காளியெலாம் வெந்துடுச்சு மசாலாவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுடலாம் கறிவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம் சிக்கனையும் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா கோட் ஆகணும் மேலேயே கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க அதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி தண்ணி ஊற்ற வேண்டாம் இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் சிக்கன் வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு சிக்கனில் அந்த உள்ள தண்ணியெலாம் வந்தால் பார்த்தீங்களா வெளியில் வந்துடுச்சு இனி இந்த தண்ணியெலாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க இப்படி நல்லா இதை நடுவில் நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க இப்போ இந்த நுணுக்கி வச்சுருக்கிற பெப்பரையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு தேவையான உப்பும் போட்டுடலாம் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் காஞ்ச மிளகாய் சிக்கன் ரோஸ்ட்டு சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ட்ரை ரோஸ்ட் காஞ்ச மிளகாய் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்